வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஒரு பொருள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த பொருளை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி ஒரு அபிவிருத்தியான செல்வ விருத்தி ஏற்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் என்னென்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோமதி சக்கரம் பற்றிய முழு விவரத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கோமதி சக்கரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோமதி நதியில் கிடைக்கும் கோமதி சக்கரக்களை வணங்கினால் முக்தி தரும். அயோத்தியா, மதுரா, ஹரித்வார், காசி, காஞ்சி, உஜ்ஜினி, துவாரகை, இந்த ஏழு க்ஷேத்திரங்களை வழங்கிய பலன் உங்களுக்கு அந்த கோமதி சக்கரத்தை வணங்குவதால் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மகிமைகள் அற்புத பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுழி போட்டு செயல் எதையும் தொடங்கு என்று சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி எந்த செயலை செய்யும் தொங்குறதுக்கு முன்னரும் பிள்ளையார் சுழி போட்டு செயல்களை நம்ம செய்ய தொடங்கினா லாபகரமாக முடியும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிள்ளையார் சுழிக்கு இன்னொரு பெயர் தான் கோமதி திருவருள் சுழி. இதன் உட்பொருள் சுபம் லாபம் என்பது ஆகும். இந்த சுழியை ஒருத்தர் பார்த்தாலே போதும் அவர் மூலாதாரத்தை தொட்டதாகவும் முதற் கடவுளை வணங்கியதாகவும் அர்த்தம். ஆதியில் எல்லா சுழிக்கும் முதல் சுழி கோமதி சுழியாகும். பிள்ளையாரின் துதிகை சுழியை பார்த்தால் வெற்றியாகும். அதே போல் கோமதி சுழியை பார்த்தாலே வெற்றி. சுதர்சன சக்கரத்திற்கு ஆதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் ஆகும். கோமதிக்கள் ஆத்மாவை இணைத்து கோரிக்கை என்னவோ அதை செயல்படுத்தினால் போதும், அக்கோரிக்கை நிகழும். ஒரே ஒரு சக்கரம் இருந்தால் கூட பலன் கொடுக்கும், ஆனால் கங்கை நீர் அருகில் இருக்க வேண்டும். இதன் உள்ளடங்கிய சக்திகள் வளம்புரி சங்கிலும் மேல்புறத்தில் திருவழ சுழி இருக்கும். இதற்கிணையான இந்த கோமதி சக்கரத்தை வைத்து பூஜிக்கும் போது வளம்புரி சங்கின் பலனும் சேர்த்து நமக்கு கிடைத்துவிடும். கோமதி சுழி பசுவிடம் நிறைந்துள்ளது. கண்களில், முதுகில், கால் குழம்பில், முதுகில், வால் மேல் பகுதியில், நெற்றியில், கழுத்தில், அடிவயிற்றில், குதத்தில் என பல சுழிகளை பசு மட்டுமே அதிகம் பெற்றிருக்கும். அதனால்தான் பசுவிற்கு தனி இடம் கொடுக்கப்படுகிறது. கோமதி சக்கரத்தை வளம்புரி சங்காக நினைத்தால் வளம்புரி சங்கின் பலனை தரும். பசு மாதாவாக நினைத்தால் பசுவின் பலனை தரும். பிடித்த தெய்வங்களாக நினைத்தால் வழிபாடு செய்தால் அதன் பலன்களை கொடுக்கும். இதோடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க வடிவுள்ள சாலை கிராமத்தையும் ஸ்ரீசக்கரத்தையும் வளம்புரி சங்கையும் சுத்தமற்றவர் பூஜித்தால் தரித்திரம் தள்ளிவிடும். ஆனால் திருவழ சுழி கொண்ட கோமதி சக்கரம் யார் வேண்டுமானாலும் பூஜிக்கலாம். ஆசாரம் ஒரு முக்கியமே அல்ல, மனமே முக்கியம். கோமதி சக்கரம் பயன்படுத்தும் போது சுழி ஆகாத்தை பார்த்தால் போல் நம்ம வைக்க வேண்டும் பூஜையில். பூஜைக்கு பின் எப்படி வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். கோமதி சக்கரம் ஆண்டாண்டு காலமாக பலனளிக்கும். கோமதி சக்கரத்தை யார் தலையில் வைத்தும் ஆசீர்வாதம் செய்யலாம். ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் மூலம் சீதாதேவிக்கு அடையாளம் கட்ட கொடுத்த ரகுவம்ச கணையாளி கோமதி சக்கரம் பதித்தது. கோமதி சக்கர வழிபாடு ஒரு முறை செய்தாலோ அல்லது நினைவு கூர்ந்தாலோ சகல பாவமும் விலகும். புண்ணியம் செய்யும் மனிதருக்கே கோமதி சக்கரம் கையில் கிடைக்கும். கங்கை தீர்த்தம் பூஜித்தாலும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள பாவ சாபங்களை கங்கை நீர் ஈர்த்து கொள்ளும். கோமதி சக்கரம் செல்வ பெருக்கத்தை, தொழில் பெருக்கத்தை உண்டாக்கும், நிம்மதியை கொடுக்கும். இதை யார் வேணாலும் வணங்கலாம். இதை வைத்திருந்தாலே நாகதோஷம் விலகும். பரிகார க்ஷேத்திரம் எங்கும் போக வேண்டியதில்லை. கோமதி சக்கரம் ஒரு உயிர்கள் வகையாகும், வளரக்கூடியதாகும். இதனை எல்லா அதிர்ஷ்ட கற்களுக்கும் மேலானதாகும். இதன் சுழியை சற்று நேரம் முற்று பொறுத்து கொண்டிருந்தாலே சில மாறுதல்கள் மனத்திரையில் உணர்வதை உணரலாம். கோமதி சக்கரத்தின் உதவியால் குறை அகன்று புகழுடனும் நிம்மதியுடனும் வாழலாம். கோமதி சக்கரத்தில் பெயரை ஓதி செம்பு சொம்பில் போட்டு தண்ணீர் ஊற்றி அந்த நீரை விநாயகருக்கு அபிஷேகம் செய்தால் சக்தி பன்மடங்காக உணர்வதை உணர முடியும். இந்த முறையில் தொழில் முன்னேற்றம், குடும்ப மேன்மையும் அடையலாம். பயன்படுத்திய கோமதி சக்கரத்தை குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம், வெளிநபருக்கு கொடுக்கக்கூடாது. வேண்டுமென்றால் வேறொன்றை வாங்கி கொடுக்கலாம். கோமதி சக்கரம் உள்ள இடத்தில் சிவகோபம், சக்தி கோபமும் உண்டாவதில்லை. இல்லத்தில் மூதேவி வணக்கத்திற்குரியாக மாறுவாள். கோமதி சக்கரத்தில் மகாலட்சுமி சின்னம் உள்ளதால் அவ்விடம் குபேரவாசம் உண்டாகும். அதிர்ஷ்ட தேவதை தேடி வர காரணம் இந்த கோமதி சக்கரம். சுதர்சன சக்கரத்தால் உருவானதால் இது இருக்கும் இடம் தீயசக்தி விலகுவதால் அதிர்ஷ்ட தேவதை தேடி வந்து குடிகொடுகிறாள். இந்த சுழி இருக்கும் இடத்தில் குழப்பம் இருப்பதில்லை. தன்னால் ஒரு வழி பிறக்கிறது. நீத்தாருக்கு நீதி,
கொடுக்காத தோஷம் முதல் கடின தோஷங்கள் இக்கோமதி திருவள்ள சொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விலகுகிறது. படைக்கப்பட்ட உயிர்கள் அத்தனையுமே சுழியுடனே படைக்கப்பட்டது. வள சுழி பொருள் எல்லாம் சுபமானது, சக்தி வாய்ந்தது என்பதால் தான் வளம்புரி சங்கு, வளம்புரி விநாயகர் என வளப்பக்க சக்தி அதிகமாக நேசிக்கப்படுகிறது. தெய்வமும் வளப்பக்கமுமே சுற்று கொண்டிருக்கும். பூமியில் மனிதனுக்கு 27 நட்சத்திரங்கள் ஆளுகின்றன. அது ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தை ஆளுகைக்கு உயர்த்தப்படுகிறது. அது மனிதனின் குறிப்பிட்ட பாகத்தில் நட்சத்திர சக்கரம் மறைந்து செயல்படுகிறது. அவ்விடத்தை உணர்ந்து தொட்டால் பலன் பெறும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை நெற்றி முழுவதும். ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதி நெற்றியை தவிர்த்து முகம் முழுவதும். புனர்பூசம், பூசம் இரு தோள்கள். ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் மார்பு பகுதி. சித்திரை, வயிறு பகுதி. சுவாதி, விசாகம், புஜங்கள் 2. அனுசம், பாலின உறுப்பு. கேட்டை, மூலம் இரு கைகளாகும். பூரம், உத்திராடம், தொடைகள் 2. திருவோணம், அமிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இரு கால் பதங்கள் என எங்கு வழிபாடு எத்தெய்வத்திற்கு செய்தால் நட்சத்திரத்தின் பாகம் இதுவோ அங்கு நினைவு கூர்ந்தோ தொட்டு வணங்கினாலோ நிறைவேறும். கோமதி இயந்திரத்தை சாதாரணமாக கையில் வைத்திருந்தாலும் நாம் கோரும் பலன் விரைவில் கிடைக்கும். வீட்டின் வாயிலில் 7 கோமதி சக்கரங்களை சிறிய சிகப்பு துணியில் கட்டி தொங்கவிட எதிர்மறை சக்திகள், கோளாறுகள் விலகி நன்மைகள் பெருகும். வீட்டில் பூஜிக்கும் பொழுது 11 கோமதி சக்கரம், 11 மஞ்சள் நிற சோழிகள், குங்குமப்பூ, மஞ்சள் கட்டை, சந்தனக்கட்டை எல்லாம் வெள்ளி நாணயங்கள் வைத்து பூஜிக்க பொருள் வரவு மேம்படும். தற்போது மோதிரமாகவும் கழித்தலும் செயின் வடிவிலும் கிடைக்கிறது. விலை குறைந்த ஆனால் லட்சுமி அம்சம் உள்ள, நோய்கள் தீர்க்கவில்லை சிறிய சங்கு போன்ற கல். தொழில் முன்னேற்றம், கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், வியாபார விருத்தி போன்றவருக்கும் மிகச்சிறந்த தீர்வு இந்த கோமதி சக்கரம். வியாபாரத்திற்கு 7 சக்கரங்களை வைத்து பூஜிக்க செல்வம் பெருகும். வாஸ்து தோஷம் விலக 11 சக்கரங்களை வீட்டில் வைத்து அல்லது புதைத்து வைக்க வாஸ்து தோஷம் விலகும். ஜாதகத்தில் சர்ப்ப அல்லது நாகதோஷம் உள்ளவர்களும் இதுக்கு பரிகாரமாக விளங்குகிறது. நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் வேறொரு பணம் இருக்கும் ஒரு பொருளை பற்றி அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் மறக்காமல் பண்ணுவீங்க. இது மாதிரி நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவம்.